ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மக்கள் சேவை .com. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா இ பாஸ். ஸோ கேரளா டிராவல் இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உள்ளே போய் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இ பாஸ் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா சிட்டிசன் போர்ட்டலுக்குள்ளே போய்க்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ரெகுலர் லிஸ்ட் போய்க்கிங்க. ஸோ உங்கள் வந்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது உங்களோட மொபைல் நம்பர் இப்போ எது கையில் இருக்குதோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. ஸோ ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும், வெரிஃபை கொடுத்தீங்கன்னா கேப்சா கேட்கும். ஸோ அந்த கேப்சா டைப் பண்ணுங்கள். ஸோ கேப்சா டைப் பண்ணி முடிச்சோன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்து வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்த உடனே வந்து அப்ளிகன் கேட்கும், அதில் ஷார்ட் லிஸ்ட்டாக ரெகுலரானு கேட்கும். ஷார்ட்னால் போனோடனே வராது, ஸோ ரெகுலர்னால் எப்போவுமே போயிட்டு வர மாதிரி நம்ம ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளிகன்ட் நேமில் நீங்கள் யார் போகிறீங்களோ அவங்க நேம் கொடுத்துக்குங்க. ஸோ அப்ளிகன்ட் அட்ரஸ் உங்களோட கரண்ட் அட்ரஸ் கொடுத்துக்குங்க. ஸோ ஜெண்டர் என்னங்கிறது கொடுத்துக்குங்க. உங்களோட டேட்டா பர்த் கொடுத்துக்குங்க. எல்லாமே ஏஸ் பர் ஆதார் கார்டில் இருக்கிற, இல்லைன்னா நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃப் தகுந்த மாதிரி கொடுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ஸ்டேட் கேட்கும், உங்களோட ஸ்டேட் எதுவோ அதை கொடுத்துக்குங்க. ஸோ தமிழ்னா தமிழ்நாடு, உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களோட செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஐடி, ஆதார் இல்லைன்னா வாட்டர் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஸோ ஏதோ ஒரு ஐடி சூஸ் பண்ணிங்க. நான் ஆதார் கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது முடித்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபிலோ ட்ராவலர் டீட்டெயில்ஸ் இஃப் எனி, அதாவது என்னென்னா உங்கள் கூட யார் யார் வராங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு, ஸோ நான் என்னோடய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்கள் கூட நாலு பேர் வராங்கன்னா ஒரு நாலு பேர்த்தோட டீட்டெயில்ஸும் கம்பல்சரி அது ஆட் ஆகணும். உங்களோட அது யார் கூட வரவங்களோட ட்ராவலோட மொபைல் நம்பர் மறக்காமல் டைப் பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் கூட வரவங்களோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா அவங்க வந்து மேபி உங்களோட ரிலேட்டிவ் வரலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், அவங்க டிஃப்ரெண்ட் ஏரியாவிலேருந்து வரல. ஸோ அதனால் வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஜென்டர் கிளிக் பண்ணிட்டு டேட்டா பற்றி கொடுத்துருங்க. எல்லாமே உங்கள் கூட யார் வராங்களோ அந்த அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரி, ஆதார் இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஏதோ ஒரு வேலிட் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக அதையும் வாங்கிக்கோங்க. எல்லாமே இமேஜ் இல்லை பிடிஎஃப் ஃபைல் வச்சுங்க. ஸோ கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி நம்பர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸோ வேணும்னு நிறையா இன்னும் எவ்வளோ பேர் வேணுமோ திரும்ப அதே மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துக்குங்க. ஸோ நான் பண்ண மாதிரியே திரும்ப எல்லாத்தையும் பண்ணிக்கிங்க. எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஐடென்டி கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கிங்க. அவங்க என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கோம்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்திங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ நம்ம இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே வந்து, ஸோ நாம் என்ன பர்பஸ்க்காக விசிட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட், டூரிசம், மெடிசன், ஆஃபீஸ் விசிட், ட்ரேடு. ஸோ நாங்கள் வந்து ட்ரேடு விஷயமாக கொடுக்க போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க்காக போகிறீங்க, அது டூரிசம் தான். ஸோ நாங்கள் ட்ரேடு கொடுக்க போகிறோம். ஸோ எதில் போக போகிறீங்க? ஸோ ரோல், ட்ரெயின், ஃப்ளைட், ஷிப், நாங்கள் ரோடு கொடுக்க போகிறோம். ஸோ உங்களோட வெஹிக்கிள் டீஸ், வெஹிக்கிள் டீஸ்னு பயந்துக்காதீங்க, உங்களோட வண்டி நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ உங்கள் வண்டி நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டூ வீலர்னா டூ வீலர், ஃபோர் வீலர்னா ஃபோர் வீலர் டைப் பண்ணிக்கிங்க. ஸோ என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரைக்கும் போக போகிறீங்க, இப்போ என்ன டேட்டில் ஃப்ரம் டேட் எப்போ, ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் டேட் அப்போ. ஸோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பிளேஸ் அண்டு இன்ஸ்டியூஷன் ஃபார் விசிட்னா, ஸோ நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகிறீங்க அந்த ஏரியாவோட டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிக்கங்க. நான் வந்து ட்ரேடுங்க டி. ஸோ உங்கள் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோன்னா உங்களோட ரிலேட்டிவோட அட்ரஸ் கேட்கும், அதை டைப் பண்ணிக்கிங்க. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் கூட எத்தனை பேர் வந்து இன்ட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அதை டைப் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்தோட இன்ட்ராக்ட் ஆவீங்கன்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் உங்களோட ஆதார் கார்டை அப்லோடு பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போக போகிறீங்க? ஸோ நான் ஆலப்புழா போகிறேன், அதனால் நான் கொடுத்தாச்சு. ஸோ அட்ரஸ் ஆஃப் ஸ்டே, அந்த ஆலப்புழாவில் எங்கே அட்ரஸ் இருக்க போகிறீங்கிற தெளிவாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாமுக்காக டைப் பண்ணிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே இருக்கிற லோக்கல் கான்டாக்ட் நம்பர், அதாவது நீங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ணுறீங்களோ அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் கான்டாக்ட் நம்பர் கேட்கும், அதை கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தோன்னே ஸோ சப்மிட் பண்ணுறதான்னு கேட்கும், ப்ரொசீட் பண்ணுறதானே ஓகே கொடுங்க. ஸோ உங்கள் ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃப் கிடச்சிடும். இன்கேஸ் வேறு வழியும் எப்படி எடுக்கணும்னா, ஸோ நீங்கள் வந்து சிட்டிசனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் வரும். ஓகே, சிட்டிசன் கிளிக் பண்ணோன்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அதாவது அப்ளை ஓடிபி வந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஸோ என்ட்ரி எப்படின்னு கேட்கும், நாம ஷார்ட் ரெகுலர் விஸ்ட் கொடுத்து அதை கொடுத்துங்க. திரும்ப அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேட்ச் அப் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ இப்போ ஓடிபி என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு இபாஸ் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கூட வராங்களோ அந்த பர்சனோட இபாஸ் உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேர் ஸோ ட்ரேடு பர்பஸ்க்காக போகிறோம், டேட் எல்லாமே வந்துருச்சு, ஷார்ட் விசிட் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே என்னோடய இபாஸ் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி செகண்ட் அப்ளிகேஷன், செகண்ட் அப்ளிகேஷன் அப்படியே வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட பிஎஃப்பில் எப்படி வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறது. உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து யூஏஎன் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எப்படி பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.